இங்கே என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள்? I'm just waiting to learn things from you. I hope I can continue inspiring you. கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் இருந்து வச்சா, சாரப்பாம்பு அம்சமா மங்களமா இருக்கீங்க, கையெடுத்து ரொம்ப பிடிக்கும் உங்களை சிறில இருந்து. வெளியே போன அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும் எனக்கு ஆசை. நான் என்ன நினைச்சேன், அந்த வீட்டுக்குள்ள வந்து ஐயோ இவங்க தான் நம்மள படாத பாடுபடுத்த போறாங்க, டாமினேஷன் பண்ண போறாங்க, இவங்க எப்படி மேய்க்கிறதுனே தெரியலையே. உன்னை இந்த நல்லபடியா தாயி பார்க்கணும், இதுக்கா இது வருஷம் சீரியல் அடிக்க வச்ச உன்னை. ஒரே கத்தி கத்தி ஜெயிப்பாங்க எங்க ஹீரோடி மூக்குத்தி. பொண்ணு நினைச்சிருந்தேன் இவ்வளவு நாள். ஃபர்ஸ்ட் ஒரு சீரி பாக்குறேன்னா சீரி பார்த்தோம் அழகா இருக்க சினிமாக்கு வரல அறியா இல்லையா? போதும் லிமிட் தாண்டிட்டு வா. என்னிடமே போட்டியா ராணி? வேண்டாம், நான் போகிறேன். ஸோ எனக்கு அவளை பார்த்த உடனே எனக்கு அவளை கொஞ்சணுங்கிற ஒரு ஆசை, முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சிட்டு இருக்கேன். ஒரு அட்வைஸ் சொல்ற விதமா இருக்கட்டும், நிறைய சகிப்புத்தன்மை வந்து அவங்க சொல்லும் போது வந்து ஓகே நல்லா இருக்குது கேட்கணும், அதே மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும்ன்ற அளவுக்கு வந்து ரச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தரை ஒரு நபரை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் அவங்க வரல அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலாகவே இருந்தது. பட் அந்த மிஸ்ஸிங் ஃபீலை ஓரளவுக்கு எனக்கு அமுத அண்ணன் வந்து குறைய தீத்திட்டாரு. கிச்சன் குயின் வழக்கு எப்படின்னா கிச்சன் அவங்களுக்கு மட்டும் சொந்தன்ற மாதிரியே பார்ப்பாங்க. லாஸ்ட் டாஸ்க்ல தான் நான் இவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்தேன், இந்த டாஸ்க்ல என்ன சமைச்சு கொடுக்க விட்டுட்டல்ல நீ, என்ன காப்பாத்தல இல்ல நீ, அரசு வைக்க எடுத்துக்கல இல்ல நீ, விடு. நம்ம அக்கா தங்கச்சின்னு சொன்னதுக்கும் அவங்க வந்து சொன்னதுக்கும் இன்னும் ஒரு விஷயம், நெருக்கமா இருக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க எங்க கூட, நீங்க அப்படி இருக்கிறது தான். தாயும் கோபாலை நினைத்து நினைத்து என்ன அவசரம், பொறுமையா சாப்பிடுங்க. அதிக கற்கள் இருக்கும் உங்களுக்கு அடுத்த வார நாமினேஷன்ல இருந்து இதுக்கப்புறமும் வாழ்க்கை என்ன ஆகும் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன நடக்கும் என் வாழ்க்கையில சத்தியமா எனக்கு தெரியாது. குழந்தையோட அமைப்பு இருக்காது, என் கூட கடைசி வரைக்கும் கொடுக்கணும்.